அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும், நேச்சுரல் கேஸ் க்ரூடாயில் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 1 month தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டோட மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குரூப்பில் நிறைய பேர் சார் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே நம்ம லெவல்ஸ் அனுப்பிச்சிட்டோம். க்ரூடாயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இந்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமானா, அப்படி முடியாது சரிங்களா. கரெக்டாக ஏடிஎக்ஸ் பியூர் பாயிண்ட்டு சூப்பர் டென் 3 indicator கண்டிஷன் அப்ளை ஆனால் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா வெயிட் பண்ணணும். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக்கே நம்ம ட்ரெண்ட் அனுப்பிச்சிருந்தோம். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், க்ரூடாயில் வந்து செல் ஆக்டிவேட்டட் 7990, அது வீடியோலையும் சொல்லியிருந்தோம். நேற்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 400 point டார்கெட் இஸ் அச்சீவ் சரிங்களா, 401 points. பட் மந்த் எண்டுனால சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் கூட நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். நேச்சுரல் கேஸும் சரி க்ரூடாயிலும் சரி மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா நாளும் ட்ரேட் பண்ண முடியுமானா, முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இன்றைக்கி லெவல்ஸ் அனுப்பிச்சிட்டோம். இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம பை பண்ணி எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம், இன்றைக்கி ஒரு மினிமம் ஒரு 10,000 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடச்சதுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் வாட்ச். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் கேஸு. இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணலாம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து குறையுது. அப்போ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் குறையுதுன்னா என்னென்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டை முன் வைக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 minutes. இப்போ 15 minutesல் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் நம்ம குரூப்பில் என்ன சொல்லியிருக்கோம், 406 கீழே செல் சான்ஸு சரிங்களா. டார்கெட் 400 ஸ்டாப் லாஸ் 408, டார்கெட் 390ங்கிறது நேற்று வீடியோவில் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் சரிங்களா. சரி, அந்த வகையில் இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார்னா, இப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு 1/2 hour கழித்து அதுக்கப்புறம் இதே கண்டிஷன் ஏடிஎக்ஸு பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் டென் எக்ஸ்ட்ரானரி செல் சான்ஸு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒரு 1/2 hour கழித்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட் 397, அதுக்கடுத்து 390, அதுக்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்றதை 12 PM ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெண்டு பொறுத்தளவுக்கு இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதே டைத்தில் லாஸ்ட் வீக்லெலாம் நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். காரணம் என்னென்னா டெய்லியில் ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போ இப்போ ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணாதனால ஆல்மோஸ்ட் நம்ம செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு 390, அதுக்கடுத்து 383 வரைக்கும் நம்ம வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். இன்றைக்கி ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் நம்ம நேச்சுரல் கேஸில் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீனு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால தான் நேற்று வந்து 400 point டார்கெட்டி சச்சுவிடு. சரி, இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று 400 point டார்கெட் இறங்குனதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மீண்டும் 200 point ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம குரூப்பில் என்ன பண்ணியிருக்கோம், 7920 மேலே பையே செல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7820 கீழே செல் சான்ஸு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்லேருந்து ஒரு 150 point மேலே இருக்குது, டவுன் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 150 point கீழே இறங்கினா தான் நம்ம செல் பண்ண முடியும். அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்னா, இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன, 15 minutesல் சூப்பர் டன் க்ரீனாக மாறணும், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணுது சரிங்களா. அப்போ சூப்பர் டென் க்ரீனாக மாறினதுக்கப்புறம் ஒரு 8,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பை சான்ஸை எடுத்துக்கலாம். நம்மளோட டார்கெட் 8,090, அதுக்கடுத்து 8,120, அதுக்கடுத்து 8,240 சரிங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். க்ரூடாயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம், வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம். ஒருவேளை செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7800 கீழே தான் நம்ம செல் பண்ண முடியும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி மோஸ்ட்லி க்ரூடாயில் நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது கூட நல்லது. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. இது ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாதனால ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லது. அதே இதில் 15 minutesை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க விருப்பப்பட்டால் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 36020 மேலே ஒரு பை சான்ஸை எடுத்துக்கலாம். டார்கெட்டு 36400, அதுக்கடுத்து 36700 சரிங்களா. இதுதான் டார்கெட்.
ஒருவேளை செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 35,900 கீழே போனால் தான் நம்ம செல் பண்ணலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணணும். சரிங்களா? சரி, அது எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எப்படி வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 12 PM ஸ்ட்ராட்டஜியில் செக் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். எவ்ரி டே கீப் ஸ்டாப் லாஸ் 2000, ப்ராஃபிட்டை மட்டும் அன்லிமிட்டடாக வெயிட் பண்ணி புக் பண்ணணும். அது மந்த் எண்டில் சின்ன சின்ன நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், ரொம்ப வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. 1ஆம் தேதியிலேருந்து 15 டேஸ் 1லேருந்து 15 டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், 1 லேக் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். வீக்லி டார்கெட் 25,000, மந்த்லி டார்கெட் 1 லேக். சரிங்களா? மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்தோம், வாழ்த்துக்கள், நன்றி.